வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம இப்போ உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவர்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஸ்வர்யா ராய் ஒரு இந்திய நடிகை. 1994 உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டாங்க. இந்தி, தமிழ், பெங்காலி, ஆங்கில மொழி படங்களில் நடித்து வந்துட்டுருக்காங்க. மணிரத்னத்தினுடைய இருவர் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. 2007 அபிஷேக் பச்சனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஐஸ்வர்யா ராய் கர்நாடகாவில் உள்ள மங்களூர் நகரில் ஒரு துளு பேசும் ஃபண்ட் குடும்பத்தில் பிறந்தாங்க. தந்தை கிருஷ்ணராஜ் மற்றும் தாயார் பிருந்தா. மூத்த சகோதரர் ஆதித்ய ராய் வணிக கடற்படையில் பொறியாளராக இருக்கிறார். ராய் குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது. ஆர்யா வித்யா மந்திர் உயர்நிலைப் பள்ளியில்தான் ஐஸ்வர்யா படித்தாங்க. 1999 முதல் இந்தி நடிகர் சல்மான்கானுடன் டேட்டிங் எனப்படக்கூடிய மேற்கத்திய கலாச்சார உறவில் இவங்க இணைந்திருந்தாங்க. இந்த நிகழ்வு இந்திய செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்டது. 2001 இருவருமே பிரிஞ்சுட்டாங்க. இந்த இணைப்பிரிந்த பொழுது ஐஸ்வர்யா ராய் பல்வேறு வகையில் துன்புறுத்தப்பட்டதாக ஊடகங்கள் செய்திகளாக வெளியாச்சு. இந்த செய்தியை டைம்ஸ் ஆஃப் இந்தியா கட்டுரையில் மறுத்து பேசியிருந்தாங்க. 2007 ராய் இந்தி நடிகரும் அமிதாப் பச்சனின் மகனுமான அபிஷேக் பச்சனை மணம் முடித்தாங்க. இவர்களது நிச்சயதார்த்த அறிவிப்பை 2007 ஜனவரி 14 வெளியிடப்பட்டது. பின்னர் அதே ஆண்டு ஏப்ரல் 20 இவர்களது திருமணம் ஃபண்ட் குடும்ப முறைப்படி நடந்தேறியது. 1997 மணிரத்னம் இயக்கத்தில் இருவர் திரைப்படத்தின் மூலமாக திரையுலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்டாங்க. இந்த படத்தில் இவர் மோகன்லால் அவர்களுடன் இணைந்து பணியாற்றியிருக்காங்க. ராய் அரசியல் தலைவர் மற்றும் முன்னாள் நடிகை ஜெயலலிதா வேடங்களில் நடிச்சிருக்காங்க. தமிழ் மக்கள் பெருமையாக கொண்டாடப்படக்கூடிய அளவிற்கு படு பிரம்மாண்டமாக தயாராகி கடந்த செப்டம்பர் 30 வெளியான திரைப்படம் பொன்னியின் செல்வன். கல்கி அவர்கள் எழுதிய இந்த நாவலின் கதையை 2 மணிரத்னம் அவர்கள் இயக்கியிருக்காரு. முதல் பாகம் வெளியாகி நல்ல வசூல் வேட்டை நடத்தியிருக்கு. இந்த நேரத்தில் நந்தினி கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருக்காங்க நடிகை ஐஸ்வர்யா ராய். இந்த நந்தினி கதாபாத்திரம் தனது கனவு வேடம் அப்படின்னு நடிகை மீனா அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க. தற்போது நடிகர் பார்த்திபன் கூட படப்பிடிப்பு தளத்தில் கண்ணாடி அணிந்து ஐஸ்வர்யா ராயுடன் எடுத்த புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு. அதில் ஐஸ்வர்யா ராயை கவிதை வடிவில் பாராட்டி பார்த்திபன் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில், ஐஸ்வர்யம் கற்றுக்கொள்ள காற்றுக்கொள்ளும் மூங்கில் துளைகளில் இருந்து இசை வரும் என கோடியாய் கொட்டி கிடக்கின்றது இப்பூமியில். அப்படி பெண்ணிடமிருந்து தாயான பிறகும் தான் விரும்பும் கலையை தொடர ஆரோக்கியத்தை அழகை காத்திட கடும் முயற்சி விடாமுயற்சியும் செய்கிறாங்க. அழகென நான் காண்பது பிறை நிலவு, வானிலிருந்து மறையும் முன்னே முழு நிலவாய் படப்பிடிப்பு தளத்தில் நுழைபவர் வசனங்களை மனப்பாடம் செய்து ஒன்மோர் கேட்கா ஈகோவுடன் தயாராகிவிட்டு பின் அனைவரிடமும் செல்ஃபி எடுத்து அன்பொழுக பழகுகிறார்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஐஸ்வர்யா ராய் மனம் திறந்து சில கருத்துக்களை கூறியிருக்காங்க. அப்போது தாம்பத்தியம் குறித்த ஒரு கேள்விக்கு பளிச்சின்னு பதிலளிச்சிருக்காங்க. அவங்க சொன்னது என்னன்னா, தாம்பத்தியம் என்பது உள்ளமும் உணர்ச்சியும் ஒன்று சேர இருவருக்கும் வரணும். அப்போதுதான் அது இன்பத்தையும் நிம்மதியையும் தரும். இல்லைனா அது காமத்துக்காக செய்யப்படும் ஒரு செயலாகவே தோணும். கணவன் மனைவியாக இருந்தாலும் இருவரும் மனதார அந்த உறவில் ஈடுபடணும். கடமைக்காக எதையும் செய்யக்கூடாது. நானும் எனது கணவரும் நிம்மதியாக இருக்கிறோம். என்னால் அவர் சந்தோஷமாக இருக்கிறார். அவரால் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். எங்கள் தாம்பத்தியம் இதுதான் அப்படின்னு பளிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழர்களால் என்றுமே உலக அழகியாக கொண்டாடப்படக்கூடிய ஐஸ்வர்யா ராய் பொன்னியின் செல்வன் நந்தினி கதாபாத்திரம் மூலம் மேலும் மக்கள் மனதில் அழுத்தமான இடத்தை பிடிச்சிட்டாங்க. இப்படி தமிழ் மக்களை பல ஆண்டுகளாக படங்கள் மூலமாக கவர்ந்து வரக்கூடிய நடிகை ஐஸ்வர்யாவின் பெற்றோர்கள் வந்து இப்போ யார் அப்படின்றது ரொம்பவே வயலாகி வருது. அவங்களுடைய தந்தை கிருஷ்ணராஜ் கடல் உயிரியலாளர், அம்மா இல்லத்தரசி, மூத்த சகோதரர் ஆதித்ய ராய் வணிக கடற்படையில் ஒரு பொறியாளராக இருக்கிறாரு.